கலர் பாருங்களேன், மின்னதில்ல. ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸ்லேருந்து மேக்புக் ஏர் வாங்கினா எப்படி இருக்குங்கிற வீடியோ தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ கைஸ், நம்ம இன்னைக்கு வாங்கின மேக்புக் ஏர் எப்படி இருக்குங்கிற வீடியோ இன்னைக்கு ஓவராலாக பார்க்கலாம். ஜஸ்ட்டு இதோ அன்பாக்ஸ் பண்ணி இன்னைக்கு காமிச்சிடறேன். ஸோ இதோ ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, ஏன்னா டெலிவரி பர்சனே வந்து ஜஸ்ட்டு ஒன்ஸ் செக் பண்ணி தந்துன்னு நம்ம கையில் கொடுத்துருவாங்க செக் பண்ணுறதுக்கு. நம்மளும் இது மாதிரி ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பேக் போட்டு தான் வரும். வாங்கும்போது இப்படி தான் வந்துச்சு. இதுதான் கொரியர் பாக்ஸு. ஸோ இது ஆல்ரெடி நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் இதை வந்து ஜஸ்ட் அப்படியே சின்ன ஒரு மேக்கப் போட்டு உங்களுக்கு காட்டணுங்கிறனால ஜஸ்ட்டு செலோடேப் போட்டு விட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். எப்படி வாங்கினோ அதே மாதிரி நீட்டாக மேக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது பிரிக்கிற மாதிரி இருந்தது. மேக்புக் ஏரோட பாக்ஸ் நினைக்கிறேன். இந்த பாக்ஸு சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மேக்புக் ஏர்னு போட்டிருக்கோம். சூப்பராக இருக்குல்ல பார்க்க. இப்போ ரொம்ப ஸ்லிம்மு கைஸ். பார்த்தீங்கன்னா 8 GB ரேம், 256 GB இன்பில்ட் ஸ்டோரேஜு, 13 inch தான். ஸோ அதனால் சின்னதாக தான் இருக்கும். 15 inch வந்து இதை விட பெருசாக இருக்கும். நம்ம எடுத்தது வந்து 13 inch தான் எடுத்திருக்கோம். எவ்வளோ ஸ்லிம்மு தெரியுமா, வேறு லெவலில் இருக்குங்க பாருங்கள். செம்ம ஸ்லிம்மு, கலரே வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். ஸோ இதுதான் நம்ம வாங்கின லேப்டாப், மேக்புக் ஏர் 2022 எடிஷன். மிட் நைட் ப்ளூ தான். இவ்வளோ தான் இருக்குது லேப்டாப். இதோட கலர் பார்த்தீங்கன்னா மிட் நைட் ப்ளூ கலர் தான் நம்ம எடுத்தது. 13 inch மிட் நைட் ப்ளூ கலர் லேப்டாப் தான் எடுத்தோம். ஸோ இதில் ஒரு பிடிக்காத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கையச்சு கண்டிப்பாக போடும். சரியா, பின்னாடி பாருங்களேன், நம்ம கை வச்சு வச்சுருக்கோம். கலர் பாருங்களேன், மின்னதில்லை. ரொம்ப பிடிச்சிருக்கு கலரு. பார்த்து ஹேண்டில் பண்ணணும், நல்லா வழுக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது கலரு. இந்த லைட் ஷேடுக்கு பாருங்களேன், கலரு சூப்பராக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லைக் இந்த மாதிரி இந்த வெளிச்சத்துக்கும். இதில் பார்த்தோன்னா அத்தியாசமாக இருக்கிறாரு. ரொம்ப சாஃப்டாக வலுக்கிற மாதிரி இருக்குது. கையில் பிடிக்கும் போது கொஞ்சம் கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க, அப்படி இல்லைனா கண்டிப்பாக வலுக்கி கீழே இருக்க சான்ஸ் இருக்குது. அப்போது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எடிட் பண்ணணும், ஃபோட்டோஷாப், லைட் ரூம், இது எல்லா தேவையுமே யூஸ் ஆகும்னு சொல்லி இந்த லேப் எடுத்தேன். அதனால தான் இதை வாங்கினேன். நல்ல ஒரு டீல், ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டேஸில் சூப்பராக ஒரு டீல் போட்டிருந்தேன். 89,900 something தான் வந்தது ஃப்ரண்ட் டு. இதுதான் அதோட பேக். பட் இதில் ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், வச்சா கையச்சு அப்படியே தெரியும். சில்வரு, கோல்டு, ரோஸ் கோல்டு கலர் எடுத்தோன்னா கையச்சு தெரியாது. பட் இந்த கலரில் என்னன்னு தெரியல, எப்படி கை வச்சாலும் கையச்சுப்படுது. ஸோ சூப்பரான ஒரு கலரு. இவ்வளோதான் இருக்குது பாருங்களேன், மொத்தமாகவே லேப்டாப்பே இவ்வளோதான் இருக்குது. ஸோட ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லிக்கிறேன் கைஸ். நம்ம எடுத்தது ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸில் தான் எடுத்தோம். 91,900 rupees தான் வந்தது. இதை நம்ம வெளியே எடுத்தால் எவ்வளோ ரேட் ஜாஸ்தியாகும்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் நல்ல ஆஃபரு, நல்ல டீலுங்கிறனால ஃப்ளிப்கார்ட்டில் எடுத்தோம். இதுக்கு மேலே 15 inch இருக்குது. ஸோ இது வந்து 13 inch லேப் தான் நம்ம எடுத்தது. பட்ஜெட் நமக்கு அவ்வளோ இல்லை, அதனால் 13 inch லேப் தான் எடுத்தோம். இதோட கலர் பார்த்தீங்கன்னா மிட் நைட் ப்ளூ கலர் தான். எக்ஸாக்டாக இவ்வளோதான் இருக்குது என் கைக்கு. இங்கே பாருங்களேன், இவ்வளோதான் மொத்தமாகவே எக்ஸாக்டாக என் கைக்கே இருக்குது. நல்லா ஸ்லிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, லைக் வழுக்கிற மாதிரி இருக்குது. ஏதாச்சும் ஒரு கவரோ மேலே ஏதாச்சும் ஒரு கவரு அப்படி இல்லாட்டினா வேறு ஏதாவது ஃபுல்லாக கையச்சு வந்தால் அப்படி தான் இருக்கும். இந்த கலரில் இதுதான் ப்ராப்ளமே. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டெம்பர் ஓட்டுறது நல்லதுன்னு சொல்லி எனக்கு தோணுது, அதனால் சொன்னேன். நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக கையச்சு வரும். ஜஸ்ட்டு டெம்பர் ஓட்டுறது பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம லேப்டாப் வாங்கினப்போ கூட வந்து ஒரு அடிஷ்னல் கேபிள், இந்த லேப் கலர் வாங்கினோமோ அந்த லேப்புக்கு கலருக்கு தகுந்த மாதிரி கேபிள் தந்துடுவாங்க, ஒரு அடாப்டர். ஸோ ஒரு அடாப்டர் ஒரு கேபிள் மட்டும் கொடுத்துருவாங்க. நல்ல வேலை இதுவும் கொடுக்க மாட்டாங்க, வெளியே வாங்கணுமோ நினச்சிட்டேன். பட் இதிலையே கொடுத்துட்றாங்க. இதுதான் அதோட சார்ஜிங் அடாப்டரு. ஸோ இது அதோட கேபிள். அடாப்டர் எல்லாத்துலேயுமே வந்து ஒயிட் கலராக தான் இருக்கும். பட் கேபிளில் மட்டும் சேஞ்சஸ் நிறையா இருக்கும். மிட் நைட் ப்ளூ கலர் வாங்கினனால இதில் கலர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்திருக்கு. இதுவே நம்ம வந்து சில்வரோ இல்லைனா கோல்டு வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேபிள் கலர்ஸ் இருக்கும். டிஸ்பிளேயோட கலர்ஸ் பார்த்துக்கலாம். ஐயோ, இந்த ரெட்டினா
ரெட்டினா டிஸ்பிளே தான் இது. ஸோ இதுதான் டிஸ்பிளேவோட கலர்ஸ், சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு லாங்குவேஜில் இந்த மாதிரி காட்டுது. செட்டப்லாம் இன்னும் பண்ணிட்டல, இனிமேல் தான் செட்டப்லாம் இதுக்கு பண்ணணும். To use English as the main language, press the return key. Return key. The voiceover quick start. டிஸ்பிளேவே சூப்பராக இருக்குது பாருங்களேன். இது வந்து ரெட்டினா டிஸ்பிளே தான், சூப்பர் ரெட்டினா டிஸ்பிளே தான். ஃபோனுக்கு வர்ற அதே டிஸ்பிளே தான் அதுக்கும் வருது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 13.3 இன்ச்சோட டிஸ்பிளே, 13 வச்சுக்கலாம், 13 இன்ச்சோட டிஸ்பிளே தான் இது. சைஸ் ரொம்ப சின்னதாக, 13 இன்ச்சோட இதை கம்பேர் பண்ணோன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே சைஸ் சின்னது தான், பட் சூப்பராக இருக்கும் ஃபோனில் வர மாதிரி. யூ ஷேப்பில் சூப்பராக இருக்குது. இதோட சைஸு, ஐ மீன் ஸ்லிம்மெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். இங்கே பாருங்களேன், லேப்டாப்பே ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, தெரியுதா? இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்லிம். இதுவே ரொம்ப ஸ்லிம் தான். இது பார்க்குறக்கு இதாக இருக்கும், இதுவும் அதே மாதிரி தான். கீபோர்ட்லாம் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்குது. கீபோர்ட்லாம் லைட் வெயிட்டாக தான் ஃபீல் ஆகுது, ரொம்ப வெயிட்டாக ஃபீல் ஆகலை, ரொம்ப லைட் வெயிட் தான் இதில். ஸோ கைஸ், இது கூட வந்து என்னெல்லாம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸ் சார்ஜர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து 30 வாட்ஸ் சார்ஜர்னு போட்டிருக்கு. சிம்பிளே சூப்பராக இருக்குது. அதாவது இதோட அடாப்டர் கேபிள் 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 ஸோ கைஸ், இது தான் வந்து இதோட கேபிள். சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன், அழகாக இருக்குது, பட் ரொம்ப சூப்பராக இருக்குது. லைக் குவாலிட்டி, நம்ம ஒவ்வொரு வயர் வாங்கும்போதும் அதோட குவாலிட்டி நமக்கு தெரியும், பட் இதோட வந்து ஃபுல்லாக த்ரெட்டு மாதிரி, லைக் ஃபுல்லாக த்ரெட்டு தான். நம்ம மொபைல் வாங்கினாலும் சரி, லேப் வாங்கினாலும் சரி, எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி இருக்கும், டிசைன் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியான்னு. இதுக்குள்ளே ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அது என்னென்னு காட்டிடுறேன். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது பார்த்துடலாம். இது பெருசாகவும் இல்லை, இதுக்குள்ளே ஜஸ்ட்டு ஸ்டிக்கர்ஸ்லாம் தான் இருக்குது. இந்த மேக்புக் அழகாக இருக்குது இதுவுமே. ஸோ ஆப்பிளோட ஒரிஜினல் ஸ்டிக்கர், இது எங்கே வைப்போம் எங்கே ஒட்டுவோம்னு எனக்கு தெரியல, பட் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு இருக்கும். பேப்பர்ஸ் லைக் என்ன பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பேப்பர் தான். இந்த மாதிரி ஒரு அடாப்டர், ஒரு கேபிள். ஸோ நீங்கள் வாங்குகிற எந்த மேக்புக்காக இருந்தாலும் அதுக்கு கலருக்கு தகுந்த மாதிரி கேபிள் வரும், ஓகேவா? ஸோ இது வந்து மிட் நைட் ப்ளூங்கிறனால அதே மாதிரி ஒரு கேபிள், பட் அடாப்டர் வந்து எல்லாத்துக்குமே சேம் தான், சரியா? அடாப்டர் வந்து எல்லாத்துக்குமே ஒயிட்டு தான், பட் நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கேபிள் வரும். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது மிட் நைட்டுங்கிறனால இந்த கலரு, ஒருவேளை சில்வர்னால இது சில்வர் கலர் வரலாம், மேபி கோல்டுனால லைட் கோல்டு மாதிரி கேபிள் வரும், ஓகேவா? ஸோ கலருக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி கேபிள் தருவாங்க. இதுதான் என்டையராக நம்ம வாங்கின ப்ராடக்ட் ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட்டு. பிக் பில்லியன் டேஸில் சூப்பரான ஒரு டீலு, நல்ல ஒரு ஆஃபரில் தான் நம்ம வந்து இது எடுத்தோம். ஸோ கைஸ், இதை நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா நல்லா வழுக்கும். லைக் ரொம்ப ஸ்லிப் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு லேயரோ அப்படி இல்லாட்டினா டெம்பர் அப்படி இல்லைனா ஏதாவது ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி ஏதாச்சும் போட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப சேஃபாக இருக்கும். ஃபுல்லுமே மெட்டல் தான், சரியா? ஸோ இப்போ நம்ம இந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு இது எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன் செகண்ட், இப்போ கரெக்டாக தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு சவுண்டு வரும் பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது இருக்கு. ஃபஸ்ட்டே வந்து நம்ம இதை லாக்இன் பண்ணி வச்சிட்டோம். நல்ல ஒரு டிஸ்பிளே, 13 இன்ச்சோட டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா 1080p வந்து கிளாரிட்டி வரும். ஆல்ரெடி ஜஸ்ட் லாகின் பண்ணி என்னோடய சைனிங் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணிட்டு ரொம்ப லைட்டாக இருக்குது. இப்போ பாருங்களேன், சும்மா ஜஸ்ட் இப்படி வச்சேன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சீக்கிரமாக ஆயிரும் பாருங்கள். ஷட் டவுன் பண்ணி பண்ணுறப்ப, ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப நமக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். வேற லெவல், இந்த வியூ பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டினா ஹெச்டி டிஸ்பிளே தான். இனி வந்து நம்ம நிறையா ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணணும், இதில் வந்து நிறைய வேலை இருக்குது. டச் பேடெல்லாம் ரொம்ப சாஃப்ட்டு,
இந்த சைடு எல்லாமே நல்லாயிருக்கு. கீபோர்டெலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. கீபோர்டில் வேறு லெவலில் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆகுது. இனி வந்து நம்ம உள்ளே போய் நிறையா செட்டப் பண்ணணும், நிறையா இன்ஸ்டால் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம வாங்கின பர்பஸ் பார்த்திங்கன்னா வீடியோ எடிட் பண்ணுறக்கும், அப்புறம் ஃபோட்டோஷாப், லைட் ரூம்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் தான் நம்ம இது வாங்கினது. ஓகேவா, நம்ம யூடியூப் சேனல் பர்பஸுக்கு தான் இந்த லேப்டாப் வாங்கினோம். இனிமேல் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே இதில் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thanks for watching this video. We'll meet you in the next video. Until then, bye bye. I'm signing off. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.